கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா. சாவு ஓர் ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இங்கு பெரும்பாலும் எல்லா மனுஷரும் நஷ்டம் என்று கருதும் ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் லாபமாக கருதுகிறார். பொதுவாக ஒரு பரிசுத்தவானோ அல்லது ஒரு நல்ல மனிதனோ மரிக்கும் போது ஜனங்கள் அதை ஒரு இழப்பாக கருதுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய கண்களின் மூலமாக சாவு என்பதை தனக்கும் பரலோகத்துக்கும் மகிமையடைந்த பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஒரு ஆதாயமாக காண்கிறார். எனவே நமக்கும் கூட அது அவிதமாகவே இருக்கிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். ஆனால் சிலருக்கு இது முற்றிலும் மாறானதா இருக்கிறது. சுயம் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு இழப்பு என்பதே அவர்களது அறிக்கையாயிருக்கிறது. சாவு நமக்கு ஆதாயமாக மாற வேண்டுமாயின் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தது போல நாம் நஷ்டம் என்று எண்ண வேண்டிய காரியங்கள் உள்ளன. எனக்கு லாபமா இருந்தவர்கள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று எண்ணினேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். இதற்கு முந்தின இரண்டு வசனங்கள், அதாவது 5-6 வசனங்கள், அவர் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணின 7 காரியங்களை குறித்து கூறுகின்றன. ஒரு அர்த்தத்தில் இவ்வேழு காரியங்களும் மாம்சத்தில் நமக்கு இருக்கும் மேன்மை பாராட்டல்களை குறிக்கின்றன. உலகத்தின் காரியங்களை வேண்டாம் என்று விரித்து விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கும் பரிசுத்தவான்கள் மட்டுமே மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஜெயத்துணி முழக்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை பற்றிய நம்முடைய மேன்மை பாராட்டல் உட்பட நாம் மேன்மை பாராட்டும் காரியங்கள் அனைத்தும் முடிவில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு பேரிழப்பை அல்லது பேரழிவையே உண்டாக்கிவிடும். உங்களுக்காகவே ஜீவிப்பீர்கள் என்றால் மரணம் என்ற வார்த்தையை கேட்கும் போதே அது உங்களுக்கு பயம், கவலை, துக்கம், வியாகுளம், வேதனை ஆகியவற்றை கொடுக்கும். அருமையான தேவ பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுலுடன் கூட சேர்ந்து நீயும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று உன்னுடைய இதயத்திலிருந்து கூறக்கூடிய ஆவிக்குரிய நிலவரத்தில் இருக்கிறாயா, அல்லது மரணத்தை கண்டு நீ பயப்படுகிறாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.